சந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அதற்கு எதிராக திட்டமிட்ட பொருளாதாரம்தான் சிறந்த தீர்வு என்ற லட்சியத்திலே ஊறியிருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய மூளை முடுக்குகளில் இருந்தெல்லாம் வந்து குவிந்து இந்திய தொழிற்சங்க மையத்தின் 50வது ஆண்டை கடந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் தொழிற்சங்க இயக்கத்தின் 100வது ஆண்டை அனுசரிக்கப் போகும் தொழிலாளி வர்க்கத்தினுடைய தலைவர்களே, முன்னணிகளே, முதற்கண் ஏஐசிசியின் செவ்வணக்கத்தை முன்வைக்கிறேன். 13வது மாநாட்டின் அந்த தேரை 14வது மாநாட்டிற்கு கொண்டு வந்து நிறுத்திய இங்கே இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகளே, மாநில செயற்குழு உறுப்பினர்களே, மாநில குழு உறுப்பினர்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கூடவே சிஐடியுனுடைய அகில இந்திய தலைவர், மரியாதைக்குரிய தோழர் டாக்டர் ஹேமலதா அவர்களே, என்றைக்குமே எங்கள் அன்பிற்குரிய தோழர் தோழர் AKP அவர்களே, மற்றும் இந்த பொது அமர்வின் தலைவராக அமர்ந்திருக்கும் தோழர் சவுந்தரராஜன் அவர்களே, வரவேற்புரையாற்றிய தோழர் கண்ணன் அவர்களே, பொதுச் செயலாளர் தோழர் சுகுமாரன் அவர்களே, தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் சண்முகம் அவர்களே, அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் தோழர் TM மூர்த்தி அவர்களே, இந்து மஸ்தூர் சபா தலைவர் தோழர் சுப்பிரமணியம் அவர்களே, அகில இந்திய ஐக்கிய தொழிற்சங்க காங்கிரஸ் தலைவர் தோழர் அனவரதன் அவர்களே, இந்திய தேசிய தொழிற்சங்க காங்கிரசின் தோழர் ஆதிகேசன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் ASSET India செவ்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அபகீர்த்தி வாய்ந்த கார்பரேட் மதவெறி பாசிச பாஜக மோடியின் ஆட்சியை மத்தியிலே என்றால், அடிமையிலே நல்லடிமையாக தமிழகத்தினுடைய ஆட்சி பீடத்திலே பாஜகவின் பினாமியாக அமர்ந்திருக்கும் EPS OPS ஆகியோரின் மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலேதான் சிஐடியினுடைய 14வது பொது மாநாட்டை நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். நமது நாடு சுதந்திரம் அடைந்த பொழுது மதசார்பின்மை, ஜனநாயகம், கூட்டாட்சி, சோசியலிச குடியரசு என்ற பதாகையோடு நமது அரசியலமைப்பு சட்டத்தின் அடிநாதமான கருத்துக்கோப்புடன் முன்வந்தது. டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் எழுதப்பட்ட இந்திய அரசியல் சட்டம், இந்திய மக்களாகிய நாம் தான் இந்திய இறை ஆளுமையின் ஊற்றுக்கண் என நமக்கு பிரகடனப்படுத்தியது. ஆனால் இன்று பன்மைத்தன்மைக்கு எதிராக ஒற்றைத்தன்மையை முன்வைக்கிறார்கள். சங் பரிவாரங்களும் பாஜகவும் மதசார்பின்மை இடத்தில் இந்துத்துவாவையும், ஜனநாயகத்தின் இடத்தில் அறிவிக்கப்படாத அவசர நிலையையும், கூட்டாட்சி என்ற இடத்தில் அதிகார குவியலையும், மையப்படுத்தப்பட்ட எதேச் அதிகாரத்தையும், சோசியலிச குடியரசு என்ற இடத்தில் கார்பரேட் வளர்ச்சி பாதை ஆழமான ஏற்றத்தாழ்வு என்பதையும், நாடாளுமன்ற நிறுவனங்களை வைத்துக் கொண்டே, தன்னாட்சி அமைப்புகளை வைத்துக் கொண்டே அரசியலமைப்பு சட்டத்தின் மைய கருவி அழித்துவிட துடிக்கும் புதிய வடிவமாக பாசிசம் எழுந்துள்ளது. அவர்கள் இதற்காக வெறுப்பு, பிளவுவாத, திசை திருப்பும், அழிவுவாத அரசியல் கருத்துக்கோப்பை முன்வைக்கிறார்கள். உலகம் முழுவதும் வலதுசாரிகள் ஆட்சி மேலோங்கிய நிலையில், இடதுசாரிகள் பலம் குன்றிய நிலையிலும் கூட ஒரு விஷயம் தெல்ல தெளிவாக நாம் கண்கொண்டு பார்க்க முடியுது. ஆம் தோழர்களே, அவர்கள் சொன்னார்கள், வரலாறு முடிந்து விட்டது, அந்த கடைசி மனிதன் காலாவதி ஆகிவிட்டான், மார்க்சை தான். உலகம் தட்டை என்றெல்லாம் சொன்னவர்களால், அப்படி சொன்னதை கொண்டாடியவர்களால் நெருக்கடிக்கு தீர்வு சொல்ல முடியவில்லை. முதலாளித்துவ பொருளாதார அறிஞர்களே சொல்லும் தீர்வுகளை கூட முதலாளித்துவத்தால் அமல்படுத்த முடியவில்லை. நல்வாழ்வரசு வேண்டாம் என்று முடிவு செய்தார்கள். இப்போது மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் உலகம் முழுவதும் சிக்கி முதலாளித்துவம் தோற்று உள்ளதைத்தான் நாம் காண்கிறோம். நம் நாட்டை பொறுத்தவரையில் ஒரு பொருளாதார எமர்ஜென்சியை எதிர்கொண்டுள்ளோம். அது ஆலை மூடல்கள், வேலை பறிப்புகள், வாங்கும் சக்தி இழப்பது என்ற வகையில் தாக்குதல் மற்றும் தொடர்கதையாகி உள்ளது. கருப்பு பணம் ஒழிப்போம், பயங்கரவாதத்தை ஒழிப்போம் என்றவர்கள் பண மதிப்பு அகற்றுவது, GST என்பதை ஆரவாரமாக முன்வைத்தார்கள். ஆனால் அவர்களது முதலாளித்துவ முகாமில் இருந்தே இரண்டும் தவறான நடவடிக்கையில் கொண்டு போய் தள்ளியுள்ளது என்று கூக்குரலுகிறார்கள். இன்று கடந்த 45 ஆண்டு காலமாக இல்லாத வேலையில்லா திண்டாட்டம் என்னும் பூதம் விஸ்ரூபம் எடுத்து ஆடுகிறது. நாடு தாங்காத
காணாத அளவில் பிரம்மாண்டமான விவசாய நெருக்கடியை சந்தித்து வருகிறது. உழுது பிழைக்க, விவசாயம் தழைக்க, நிலம் வீட்டுமனை பட்டா கிடைக்க, கிராமப்புற பொருளாதாரம் செழிக்க ஏதும் செய்ய இயலாத மத்திய மாநில அரசுகள் அவர்களை பயனாளிகளாக பார்ப்பதும் தன்னை தர்மவானாக அறுதியிட்டுக் கொள்வதும் அதிக அளவில் நடக்கிறது. ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு என்பதன் மூலம் உணவு பாதுகாப்பையே ஒழித்து கட்ட பார்க்கிறது. கட்டுமான துறையில் 1,280,000 வீடுகள் கட்டப்பட்டு விலை போகாமல் கட்டுமான தொழிலே கவலைக்குரியதாகி உள்ளது. 19 கோடி மக்கள் இரவு உணவு இல்லாமலேயே இரவு படுக்கைக்கு போகிறார்கள். மக்கள் இரவு உணவு இல்லை. சாராய வியாபாரிகளாக உள்ளவர்கள், கல்வியாளர்களாக இல்லாதவர்கள் சமசீர் கல்வியை ஒழித்து கட்ட திட்டம் போட்டு செயல்படுகிறார்கள். ஒரு சனாதன இந்தியாவிற்காக அவர்கள் கற்பனை கோட்டையில் வாழ்ந்த மக்கள் சிலருடைய சொற்சிலம்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட அறியாமை இருளில் ஆழ்த்தக்கூடிய இளைஞர்களின் மனதில் பெரும் சுமையை உருவாக்கக்கூடிய அறிவியலுக்கே சம்பந்தம் இல்லாத சமஸ்கிருதத்தை முன்னிறுத்துகிறார்கள். சொன்னது ராஜாராம் மோகன் ராய் 1823. இந்தி மொழியை திணிக்கிறார்கள், மாநில மொழியை இரண்டாம் தர மொழியாக ஏன் அழிக்கவும் எண்ணுகிறார்கள். 70 லட்சம் பேர் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் உண்மைகளை அறிந்தார்கள். அதற்காக 80 சமூக செயற்பாட்டாளர்களை கொன்று குவித்தார்கள். இப்பொழுது இந்த சட்டத்தையே முடக்க சதித்திட்டம் தீட்டி விட்டார்கள். 10 லட்சம் சிறு குறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டது. 50 லட்சத்திற்கு மேல் தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளார்கள். பின்னலாடை தொழில் தள்ளாடுகிறது. பிஸ்கட் ஆலை முதல் இரும்பாலை வரை மூடல் மூடல், வேலை இழப்பு என்ற அநியாயம் ஓலம் அரங்கேறுகிறது. மேக் இன் இந்தியா என்றார்கள், அவர்கள் பொருட்களை ஏற்றுமதி செய்யவில்லை, மாறாக வேலைகளை ஏற்றுமதி செய்கிறார்கள். தேச பாதுகாப்பு என்றும் நீ ஆன்டி நேஷன் என்றும் ஜனநாயக உரிமைக்காக போராடுபவர்களை, அனைத்து விதமான ஜனநாயகவாதிகளையும் அப்படி கூறியவர்கள் இன்று தேச பாதுகாப்பு துறையே தனியார் மயமாக்குவோம், 150,000 தொழிலாளர்களின் வாழ்வை பறிப்போம், 60,000 ஏக்கர் நிலத்தை கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்ப்போம் என்கிறார்கள். வேலை வாய்ப்பு இடஒதுக்கீட்டின் மூலம் வேலை வேலை பாதுகாப்பு என்ற பொதுத்துறை நிறுவனங்களை கூறு போட்டு விற்கிறார்கள். 1,02,000 கோடி ரூபாய் என்பது இந்த ஆண்டு இலக்கு என்று நிர்ணயித்திருக்கிறார்கள். தேச விடுதலைக்காக கிஞ்சிற்றும் போராடாத இவர்கள்தான் தேச விரோதியாகி பலம் வருகிறார்கள். பிஎஸ்என்எல் நிறுவனத்தை அநேகமாக அழிவின் விளிம்பிற்கே கொண்டு வந்து விட்டார்கள். நட்டம் நட்டம், ஊதியம் கொடுக்க வழியில்லை, மூடுவோம் மூடுவோம் என 1,65,000 தொழிலாளர்களின் வாழ்க்கைக்கு குழி வெட்டி விட்டார்கள். இந்திய நாட்டின் மிகப்பெரிய ரயில்வே வேலைவாய்ப்பு துறை, 15 லட்சம் தொழிலாளர் கொண்ட ரயில்வே துறையை கூறு கூறாக வெட்டி ரயில்வே நிலையம் முதல் ரயில் பாதைகள் வரை தனியாருக்கு தர ராக்கெட் வேகத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்திய நாட்டின் முதுகெலும்பையே உடைக்கிறார்கள். தொழிலாளர்கள், பெண்கள், தலித்துகள், மத சிறுபான்மையினர் இவர்களுடைய தாக்குதலின் இலக்கு என்ற நிகழ்ச்சிகளை அரங்கேற்றி வருகிறார்கள். பெருநிறுவன ஊடகங்கள் அவர்களின் வர்க்க சார்பிற்கேற்க ஊடக தர்மங்களை புறக்கணித்து கிட்டத்தட்ட சங் பரிவார் யந்திரங்களோடு ஐக்கியமாகிவிட்டது. நீதித்துறையும் இயற்கை நீதி கோட்பாடுகளை மீறுகிறது. வழக்குகளில் சம்பந்தமில்லாமல் வழக்கிற்கான விஷயங்களுக்கு மாறாக கருத்து சொல்வது என்ற பெயரால் கார்ப்பரேட் நலன்களுக்கு ஆதரவான தீர்ப்புகள் வருகிறது. தொழிலாளர் போராட்டங்களுக்கு தடை ஓடுவதும் ஆயுள் தண்டனை வழங்குவதும் ஏன் தூக்கு தண்டனை வழங்கவில்லை என்று கேள்விகள் எழுப்பதும் ஜனநாயக போராட்டங்களுக்கு கட்டுப்பாடு போடுவதும் ஆக கார்ப்பரேட்டுக்கு ஆதரவான நீதியை வழங்குகிறது. இவைகளின் மூலம் ஒரு ஜனநாயக விரோத ஒரு போலீஸ் ஆட்சியை அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையில் நிலை ஆணை திருத்த சட்டங்கள் 11 ஆண்டுகள் கடந்த பின்னரும் கொண்டு வர தயாராயில்லை. அதுபோலவே பொது பயன்பாட்டிற்கே வராத ஆட்டோமொபைல், ஆட்டோ காம்பரண்ட், டயர் தொழில்களுக்கு பொது பயன்பாட்டு சேவை என்று ஆணைகள் போட்டு அரசாங்கம் தொழிலாளர்களின் வேலையிறுத்த உரிமைக்கு தடை ஓடுகிறது. தொழிற்சங்க அங்கீகார சட்டம் என்ற முக்கியமான சட்டத்தை கொண்டு வர மறுக்கிறது. 44 சட்டங்களை நாளாக வெட்டி சுருக்கி 100 ஆண்டு காலமாக போராடி ரத்தம் சிந்தி பெற்ற உரிமையை பறித்தெடுத்து முதல் மசோதாவை நிறைவேற்றிவிட்டது. அமைப்பு சாரா தொழிலாளி நலப்பயன்களை ஒழித்து கட்ட நாள் பார்த்து விட்டது. மோடி தலைமை தாங்கும் பொய்களின் சாம்ராஜ்யத்தில் ஜனநாயகத்தின் மீது கார்ப்பரேட் சனாதன இந்துத்வா
இந்துத்துவ இந்தியா போர் தொடுத்துள்ளது. காஷ்மீர் மீது இந்தியா ஒரு ஆக்கிரமிப்பு போரை ஏவியுள்ளது. ஜனநாயக உரிமைகளுக்காக போராட்டத்தில் எழும் இயக்கங்களை அழித்துவிட சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டம் என்ற பெயரால் உப்பா சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 1919 ரவுலட்டின் தொடர்ச்சியாக டிஐஆர், மிஸ்ஸா, தடா, பொடா சட்டங்களோடு தேசிய புலனாய்வு முகமை மூலம் போராடும் இயக்கங்கள் தனிநபர்களை தீவிரவாதி, பயங்கரவாதி என்ற முத்திரை குத்தி இச்சட்டத்தில் தான் குற்றம் சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்ட போதே குற்றவாளிதான் என்ற தலைகீழ் ஜனநாயகம் பேசுகிறது. இது இயற்கை நீதி கோட்பாடுகளுக்கு ஆகப்பெரிய தீங்கிழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜனநாயக விரோத சட்டம் இந்திரா காந்தி கொண்டு வந்த பொழுதே கம்யூனிஸ்டுகள் உட்பட பல கட்சிகள் எதிர்த்த போது இது பொருளாதார குற்றவாளிகள் மீதுதான் பாயும் என்றார் இந்திரா காந்தி. அரசியல் தலைவர்கள் மீதோ ஜனநாயக சக்திகள் மீதோ பாயாது என்று சொன்னார். ஆனால் பின் அவசர நிலை ஆட்சியிலே அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் சிறையில், தமிழ்நாட்டில் ஆட்சி கவிழ்ப்பு. ஆக இச்சட்டங்களின் பரிணாம வளர்ச்சி இவ்வாறுதான் இருக்கும், இருந்தது, இருக்க போகிறது. பாராளுமன்ற எண்ணிக்கை பலம் பொருந்தியதாக இருந்த போதும் மோடி அரசு ஒரு வகையில் அஞ்சுகிறது. எனவேதான் நீதிமன்றம் முதல் ஆர்பிஐ, சிபிஐ, இன்ன பிற தன்னாட்சி அமைப்புகளை கூட எதேச்சதிகாரமாக கையாளுகிறது. எல்லா சர்வாதிகாரிகளும் மக்கள் போராட்டங்களை கண்டு அஞ்சுகிறார்கள். மோடியும் அச்சமுறுகிறார் என்று பார்ப்பது சரியாக இருக்கும் என நாங்கள் நினைக்கிறோம். ஆனபோதும் ஒலிக்கீற்றுகளும் உள்ளது என்பதை பார்க்க தவறக்கூடாது. ஒரு தொழிற்சங்க ஒற்றுமை நிலவுகிறது. நீண்ட வருடங்களாக ஒன்றுபட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறது. தடைகளை மீறி போராட்டங்களை இதே காஞ்சி மண்ணில் நடைபெற்றுத்தான் வருகிறது. சிஐடியு, டபிள்யூபிடியூசி, புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி போன்ற சங்கங்களோடு நாங்களும் சில ஆலைகளில் போராடி வருகிறோம். இப்போதும் கூட மதர்சன் ஆலையில் 150,000 தொழிலாளர்கள், 62,000 கோடி ரூபாய் டர்ன்ஓவர், 15,000 கோடி ரூபாய் லாபம், 2,500 கோடி ரூபாய் சொத்துக்குடன் கூடிய இந்த பெருநிறுவனத்தில் ஒருபுறம் உற்பத்தி நடந்தாலும் தீரமிக்க வேலைநிறுத்த போராட்டத்தில் 25வது நாட்களாக ஈடுபட்டு வருகிறார்கள். இதுபோல் யமகா, ராயல் என்பீல்ட், எம்எஸ்ஐ, இன்னொரு ஆலை தொழிலாளர்கள் பல 10 நாட்கள் வருமானம் இழந்தாலும், வாழ்க்கை இழந்தாலும் போராடுகிறார்கள். அவர்கள் 2000க்கு பின் பிறந்தவர்கள். இது மிக முக்கியமானது. இளம் தொழிலாளர்கள் இயல்பாகவே பல ஆலை தொழிலாளர்களுடன் ஒன்றிணைகிறார்கள், நிதி தருகிறார்கள். சாலைகளை, தொழிலாளர் அலுவலகங்களை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களை குடும்பத்துடன் இணைந்து கெரோ செய்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் சும்மா இருப்பதே இல்லை. ஃபைட் ஆர் ஃபிளைட் என்று கேட்டால் அவர்கள் ஃபைட் என்று சொல்லுகிறார்கள். பிக்கால் தொழிலாளர்கள், இந்த நேரத்திலே ஒன்று சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பிக்கால் தொழிலாளர்களுக்கு இந்த சிஐடியு இமயமலையின் மீது நின்று உயர்த்தி பிடித்தது என்ற விஷயத்தை இந்த நேரத்திலே உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். அதே பிக்கால் தொழிலாளருக்காக உங்களுடைய அகில இந்திய தலைவர் AKP அவர்கள் பிரம்மாண்டமான கருத்தரங்கத்திலே பிக்கால் தொழிலாளர்களுடைய போராட்டத்தினுடைய நியாயங்களை அழுத்தி அழுத்தி சொன்னார். ஆகவேதான் பிக்கால் தொழிலாளர்கள் நேற்று இரவு எனக்கு அவருக்கு ஏதாவது ஒரு புத்தகத்தை நீங்கள் பரிசாக அளிக்க வேண்டும், எதையாவது செய்யுங்கள் என்று 11 மணிக்கு சொன்ன பொழுது எனக்கு கையில் கிடைத்த ஒரு புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறேன். அதை அவனுக்கு நான் தர இருக்கிறேன். அது கடைசியாக தருகிறேன். இந்த நேரத்திலே தான் பிரிக்கால் தொழிலாளர்கள் கடந்த 10 மாதமாக வேலை இழந்து ஒவ்வொரு தொழிலாளியும் 3 லட்சம் ரூபாய் ஊதியம் இழந்து 294 தொழிலாளர்கள் ஒரு முற்றுகைக்குள் தள்ளப்பட்ட போது முற்றுகையிடப்பட்டு விட்டார்கள். அவர்கள் அனைத்து வகையிலும் முற்றுகையிடப்பட்டு வாழ்வா சாவா, அநேகமாக சாவு கூட இருக்கலாம். அந்த வகையிலே அவர்கள் ஒரு 10B உத்தரவு, ஒரு 10-1 உத்தரவை போராடி பெற்றுள்ளார்கள். பொதுத்துறை ஊழியர்கள் 1 லட்சம் வரை ஊதியம் வாங்குவர்கள் போராட்ட களங்களிலே இருக்கிறார்கள். நாடு முழுவதும் தூத்துக்குடியாகட்டும், 8 வழிச்சாலையாகட்டும், அணு உலை மற்றும் அணுக்கழிவுகளாகட்டும், ஹைட்ரோ கார்பன் ஆகட்டும், அது குடிநீர் போராட்டங்களாகட்டும், மக்கள் அணிதிரகிறார்கள். பாசிச சக்திகள் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் JNU, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியிலே அந்த பாசிச, அந்த பிஜேபியினுடைய ABVB இடதுசாரிகளால் தோற்கடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். அந்த வகையிலே இந்தி, சமஸ்கிருத மொழி திணிப்பிற்கு எதிராக பல மொழி வழி மாநிலங்கள் போராட்டப்பதாக உயர்த்தியிருக்கிறார்கள். அன்பு தோழர்களே, 1930 உலக முதலாளித்துவ நெருக்கடி வாட்டி வதைத்த பொழுது
ஐக்கிய அமெரிக்காவில் இன்று நம் நாட்டில் காணுவது போல் மக்கள் வாழும் இடங்களில் எல்லாம் துன்பக் கேணிகள், நச்சு குளங்கள் காத்திருந்தது. சில முதலாளிகளும் கூட தற்கொலை செய்து கொண்டார்கள். இன்று இந்தியாவிலும் நடைபெற ஆரம்பித்திருக்கிறது. அது சித்தார்த்தாக இருக்கலாம், அது ரீட்டாவாக இருக்கலாம், இதுவும் தொடரும். முதலாளித்துவ சமூகம் அதையே தின்னும் என்பதை பார்ப்போம். இந்த நேரத்திலேதான் முதலாளித்துவ கையாளாகத்தனத்தை நெருக்கடியிலிருந்து அது மீளணைக்கும் முயற்சிகள் பற்றி 1847 கார்ல் மார்க்ஸ் கூலி உழைப்பும் மூலதனம் என்ற நூலில் எழுதியபடிதான் 1930 நடந்தது. என்ன சொன்னார் அவர்? ஒரே நேரத்தில் செல்வ சீமானாகவும் காட்டுமிராண்டிகளாகவும் இருக்கும் மூலதன பிரபு தன்னோடு கூட தனது அடிமைகளின் சடலங்களையும் பலிகடாக்களாய் நெருக்கடியில் மந்தை மந்தையாய் மடியும் தொழிலாளர்களின் சடலங்களை சவக்குழிக்கு இழுத்துச் செல்லும் என்று சொன்னார். அதுபோல் நடந்து கொண்டிருக்கு. இந்த கொடுமையெல்லாம் தாண்டி தொழிலாளி வர்க்கம் பல வெற்றிகள் பெற்றது. ஏன்? ஆட்சி அதிகாரத்துக்கும் சோவியத் யூனியனிலும் அல்லது சீனத்திலும் அல்லது சோசலிச முகாமிலும் வந்தது. ஐக்கிய அமெரிக்காவின் குடியரசுத் தலைவர் போட்டியில் இரண்டாவதாக உள்ள பெர்னி சாண்டர்ஸ் தன்னை ஒரு சோசலிஸ்ட் என்று அறிவித்துக் கொள்கிறார். அவரது முன்முயற்சிகளால் ரைஸ் த வேஜ் ஆக்ட் என்பதை முன்வைத்து போராட்டத்தின் மூலம் ஒர்க் பிளேஸ் டெமோக்ரஸி என்ற முழக்கத்தை முன்வைக்கிறார். 10 கோரிக்கையை முன்வைக்கிறார். 1 மணி நேரத்திற்கு $15, 8 மணி நேரத்திற்கு $150, மாதம் 1 லட்சத்தி 59,200 ரூபாய் என்ற அடிப்படையிலே குறைந்தபட்ச ஊதியம் வேண்டும் என்று கேட்டு அது 18/7/2009 அன்று பிரதிநிதிகள் சபையிலே ஐக்கிய அமெரிக்காவில் நிறைவேறி இருக்கிறது. ஆனால் செனட்டிலே நிறைவேற வேண்டும், வேறு வேறு வகையில நிறைவேற வேண்டும். ஆனால் 2,59,200 மினிமம் வேஜ் என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது அதிபர் தேர்தலை தாண்டி, அமெரிக்க அதிபர் தேர்தலை தாண்டி மக்கள் திரள் போராட்டமாக மாறி வருகிறது. வலதுசாரி இருள் பரவி வறட்சியை ஏற்படுத்தி வரும் இந்த நேரத்தில் உலகெங்கும் ஜனநாயகத்திற்காக போராடும் அனைவருக்கும் இது உற்சாகத்தை ஏற்படுத்தும். இறுதியாக அன்பு தோழர்களே, ஒன்று சொல்லி நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் சிஐடியூவில் இருந்தவன். 1972 நான் சிஐடியுடைய தோற்றத்திலிருந்து இன்று வரையிலும் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவன். சில நேரத்திலே வேறு வழி இல்லாமல் அரசியல் கருத்தியல் சார்பாக கொஞ்சம் மாறி போன்றது. அப்பொழுது என்னுடைய அன்பு தலைவர் விபிசி ஒன்று சொன்னார். என்ன சொன்னார் என்றால், மிக முக்கியமான செய்தி, நீ திசை மாறிய பறவையாக இருக்கிறாய் என்று சொன்னார். இன்னொன்றும் சொன்னார், நீ முக்கால் மார்க்சிஸ்ட் கால் நக்சலைட் என்று சொன்னார், அந்த காலை எடுத்து விடலாமா என்று சொல்லும் பொழுது உன் காலை அல்ல அந்த காலை என்று சொன்னார். சோவியத் யூனியன் செல்கிறேன், வருவேன், திரும்பி உனக்கும் எனக்கும் ஒரு லஞ்ச் இடைவேளிலே நானும் நீயும் மட்டும் பேச வேண்டும் என்று அவ்வளவு அன்பு செலுத்திய விபிசி. அந்த விபிசியையும் இந்த மாபெரும் இயக்கத்தை கட்டி இன்றைக்கு முடித்திருக்கக்கூடிய அந்த பிஜிகே அவர்களையும் அந்த அறிவட்டவர்களையும் நான் ஒரு நாளும் மறக்க முடியாது. நான் என்றும் நம்பக்கூடிய தலைவர்களிலே ஏகேஜியும் இருக்கிறார். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது அன்பு தோழர்களே, பெருமுதலாளித்த வளர்ச்சி பாதை வலதுசாரி திருப்பத்தை உறுதி செய்கிறது. ஒரு விதமான ஜனநாயகம் இருந்தது, ஆனால் அது சம்பிரதாயமான ஜனநாயகமாக இருந்தது. இதைத்தான் அம்பேத்கர் மேல்பூச்சு வண்ணமயமாக இருந்தது, ஆனால் அடிமண் அரித்து போயிருந்தது. இதனை பயன்படுத்தித்தான் வளர்ச்சி என்ற முழக்கத்துடன் பாசிசம் பலம் பெற்றது. மக்கள் திரள் போராட்டங்கள் இடதுசாரி திருப்பத்தை கட்டாயம் உறுதி செய்யும். நான் இந்த நாட்டின் விருப்பம் இடதுசாரி திருப்பம் மட்டுமே, ஆனால் அதனை சாதிக்க சிவப்பு நீலம் கருப்பு இயக்க ஒற்றுமையை அவசியமாக்குவோம். அவசியமானதை சாத்தியமாக்குவோம். சிந்திக்க துணிவோம், செயல்பட துணிவோம், வெற்றி பெற துணிவோம். நாங்கள் பல தலைவர்களை நேசிக்கிறோம், பல இயக்கங்களை ஆதரிக்கிறோம். அதே ஒன்று எங்கள் தலைவர் தோழர் வினோத் மிஸ்ரா அவர்கள் சொன்ன ஒரு கருத்தை இங்கே சொல்லி நாம் எல்லோருக்கும் சேர்த்துத்தான் சொன்னார். என்ன சொன்னார்? பாட்டாளி வர்க்க இயக்கத்தை அழிக்கவோ அல்லது விலை கொடுத்து வாங்கவோ இதுவரையிலும் ஒரு அணுகுண்டோ ஒரு கரன்சி நோட்டோ கண்டுபிடிக்க முடியவில்லை, இனிமேலும் முடியாது. ஏனென்றால் அதை தயாரிப்பவர்களே நாங்கள் தான். என்ன பலமும் எங்களிடம் இருக்கிறது, எண்ணிக்கை பலமும் ஒன்றாக இருக்கிறது. போராட்ட களங்களில் சந்திப்போம் தோழர்களே, புரட்சி ஓங்கட்டும். இந்த நேரத்திலே பொருளாதார அடியாளின் வாக்குமூலம் என்ற பிரிக்கால் தொழிலாளி என்ற புத்தகத்தை தோழர் ஏகேபி அவர்களிடம் கொடுக்குமாறு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை அவரிடம் கொடுக்கிறேன்.